குடிநீர் வசதி செய்து தரவில்லை என்றால் ஆதார் கார்டு ரேஷன் கார்டை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக மகிழ்ச்சி நகர் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட மகிழ்ச்சி நகர் குடியிருப்போர் நலசங்கம் தலைவர் பாலச்சந்திரன், செயலாளர் சக்திவேல், பொருளாளர் ராஜ்குமார், துணைத் தலைவர் துரையரசன் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயரிடம் இன்று மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் எங்கள் மகிழ்ச்சி நகர் பகுதிக்கு கடந்த 6 மாத காலமாக குடிநீர் சரிவர வருவதில்லை என்றும், எங்கள் பகுதிக்கு என்றும் ஒதுக்கப்பட்ட குடிநீர் தொட்டியில் இருந்து மற்ற பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்வதாகவும், இதனால் எங்கள் பகுதிக்கு குடிநீர் சரியாக வருவதில்லை என்றும், இதை குறித்து பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, இந்த நிலை தொடருமானால் எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை விரைவில் நடத்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நான் பாலச்சந்திரன், மகிழ்ச்சி நகர் நலச்சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். மகிழ்ச்சி நகரில் ஹவுசிங் போர்டு மூலமாக 1988 வீட்டு மனை ஒதுக்கப்பட்டது. அதுக்காக பிரத்யேகமாக 1.5 லட்சம் லிட்டர் கொண்ட மேல்நிலை தண்ணீர் தொட்டி கட்டியிருந்தார்கள். அந்த தண்ணீர் எங்களுக்காக மட்டும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இப்போது எங்களுக்கு தண்ணீர் பத்தவில்லை, ஆனால் 8 காலனிகளுக்கு இந்த தொட்டியிலேருந்து போகுது. அதுதான் நாங்கள் எங்களுடைய இதே, அதுதான் எங்களுக்கு கொடுத்துட்டாது, அடுத்தவங்க கொடுத்தா எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, தேவையே இல்லை. ஆனால் எங்களுக்கு தண்ணீர் ஒழுங்காக வரதில்லை. இப்போ இந்த 1 வாரமாக சரியாகவே வரல. அது ஒரு பம்ப் ஆப்ரேட்டர் வந்து கான்ட்ராக்ட் மூலமாக வச்சுருக்காங்க. அவங்க நினச்சி தான் நடக்குதே ஒழிய, ஏஐயோ வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இந்த டயத்தில் ஒரு அட்டவணை கொடுத்து இதுதான் வந்து பம்ப் ஆப்ரேட் செய்யணும் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை. அப்படி கொடுத்து அவங்க மேற்பார்வை பண்ணால் நல்லா இருந்திருக்கும். முதல்ல இருந்தது, ஆனால் இப்போ சமீபத்தில் இல்லை. முதல்ல 1.5 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க, இப்போ 1 மணி நேரம் கொடுக்குறாங்க, அதுவும் சரியாக கொடுக்கல. 1.5 நாளைக்கு 1 நாள் விட்டு 1 நாள் கொடுக்கறது பதிலாக அது மாதிரி அந்த பர்பஸுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். மேயர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், கமிஷன் இல்லாதனால கமிஷனரை பார்க்க முடியல. இல்லை அப்படின்னா மக்கள்லாம், எங்கள் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை போய் பாருங்கள், மனு கொடுங்க, இல்லைனா வேறு விதமாக நம்ம போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை தடுப்பதற்காக தான் நாங்கள் வந்து இப்போ மேயர் பார்த்துட்டு இது பண்ணுவோம். மேயர் நாளை காலையில் வரேன்ருக்காரு, அவங்க பார்த்துட்டு இல்லைன்னா அடுத்த நடவடிக்கை. எங்கள் லேடிஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போராடுறதுக்கு. அதனால் ஆமாம், திருநகர் மகிழ்ச்சியினருக்கு இந்த இது சேர்க்கிறது, இது அதை சேர்ந்தது தான். திருநகர மகிழ்ச்சியினருக்கு இந்த டேங்க் போதும். ஆனால் ஒரு 8 காலனி கொடுக்குறாங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு காலனி வந்துச்சு, 9th சேர்க்குறேன்றாங்க. அதனால் எங்களுக்கு அதுதான் இது சரியா சார். திருநகர் மகிழ்ச்சி நகர் பகுதியிலேருந்து வரேன். மொத்தம் இங்கே வந்து 1500 குடும்பங்கள் இருக்குது. எங்களுக்காகத்தான் அந்த வாட்டர் டேங்கே கட்டினாங்க, மகிழ்ச்சி நகர் வாட்டர் டேங்கு. அங்கேருந்து தான் திருநகருக்கு எங்களுக்கு சப்ளை ஆகணும். ஆனால் மகிழ்ச்சி நகரில் இருக்குங்கிறது தான் பேர், எங்களுக்கு மட்டும் சப்ளையே ஆகலை. 7 நாளைக்கு ஒருக்க வெறும் 4 குடம் தண்ணி வருது. வரி நாங்கள் கட்டுறோம்ல இந்த டேங்க்லேருந்து திருமால் நகருக்கு, பெருமாள்புரத்துக்கு, எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து சப்ளை ஆகுது. டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடுறாங்க, எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்கி. நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, அது கரெக்டாக அந்த சடவுன் அன்னைக்காக இருக்கும், இல்லைனா கரண்ட் ஏதாவது இருக்காது, பைப்பு உடஞ்சிட்டு. சரி, பைப்பு ரிப்பேர் பார்த்ததுக்கப்புறமாவது தண்ணி வராத பகுதிகளுக்கு விடுவாங்களான்னு எங்களுக்கு வராது. எங்களுக்கு இல்லைன்னா இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க லாரி தண்ணியை ஏற்பாடு பண்ணுறோங்க. லாரி தண்ணி எங்களுக்கு வேண்டாம், லாரி தண்ணி மிஞ்சினா ஒரு 10 நிமிஷம் நிற்காங்க, அடுத்தால அவங்க திறந்து விட்டா பாட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் எத்தனை நேரத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு பின்னாடியே கொடுத்து தூக்கிட்டு நாங்கள் அலைய முடியும்? 5 நாளைக்கு ஒருக்க திறக்கலைன்னாலும் தண்ணி வருதா வரலையாங்கிறது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்க. திறந்து விடுறவங்களுக்கு அவ்வளோ பொம்பளைங்களை நாங்கள் சேர்ந்து அங்கே போய் சொன்னா தான் அந்த 5 நாளைக்கு ஒருக்கும் எங்களுக்கு அந்த 4 குடம் தண்ணி வருது. விட்டால் எங்களுக்கு தண்ணி விடுங்க, இல்லைன்னா அந்த வாட்டர் டேங்க் எங்களுக்கு வேண்டாம். அதனால் இன்றைக்கி நாங்கள் மேயர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம், அவங்கள்ட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், நாளைக்கு வந்து பார்க்கோன்னு இருக்காங்க. இதுக்கு நிரந்தர தீர்வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தண்ணி வருதா என்னென்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் பொம்பளைங்க வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை வாட்டர் டேங்குக்குள்ளே நாங்கள் இருந்துக்கிட்டு நாங்களே பூட்டை போட்டுக் கொடுத்தோம். நீங்கள் யாருக்கும் நீங்கள் தண்ணி திறந்து விட வேண்டாம். அதே மாதிரி எங்களுக்கு ரேஷன் கார்டு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அடி இங்கேயும் அரசாங்கத்திட்டையும் ஒப்படைச்சிருந்தோம். நன்றி.